இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். வேலை வாய்ப்பு மோசடி கும்பலால் பாதிப்பு. 174 மலேசியர்கள் வெளிநாடுகளில் தவிப்பு. வேலை வாய்ப்பு மோசடி கும்பல்களால் பாதிக்கப்பட்ட இன்னும் 174 மலேசியர்கள் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்றனர் என போலீஸ் கூறியது. கடந்த ஆண்டு முதல் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் காணாமல் போய்விட்டதாக 224 புகார்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என போலீஸ் படையின் செயலாளர் நூர்தியா சாடுரின் தெரிவித்தார். வேலை வாய்ப்பு மோசடி கும்பல்களால் 184 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வருகிறது என்று அவர் சொன்னார். மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்ட 110 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக மலேசியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆயினும் 174 மலேசியர்கள் வெளிநாடுகளில் சிக்கி இருக்கின்றனர் என அவர் மேலும் கூறினார். மலேசியர்களை பாதிக்கும் வேலை வாய்ப்பு மோசடி விவகாரத்தை தீர்ப்பதற்கு அனைத்துலக ஆசிய அளவிலான சட்ட அமலாக்க துறைகளுடன் நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறோம் என அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை மலேசியாவிற்கு அழைத்து வர வெளியுறவு அமைச்சின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் படையில் போலீஸ் படையும் இணைக்கப்பட்டிருக்கிறது என அவர் கூறினார். சமூக வலைதளங்களில் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு இருப்பதாக செய்யப்படும் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதுபோன்ற வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மலேசியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார். வேலை வாய்ப்பு விளம்பரங்கள் குறித்து வெளியுறவு அமைச்சுடன் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ளலாம். அதன் பிறகே அவர்கள் வெளிநாடுகளில் கிடைக்கும் வேலைகளை ஏற்றுக்கொள்ள முடிவெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அம்னோ முன்பு போல் வலிமையாக இல்லை, தெங்கு ரசாலி கருத்து. அம்னோ முன்பு போல் இப்போது வலுவாக இல்லை என அதன் மூத்த தலைவர் தெங்கு ரசாலி அம்சா இன்று தெரிவித்தார். இதனால் மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என பயந்து நம்மவர்கள் காபி கடைக்கு கூட செல்ல பயப்படுகிறார்கள். ஆகவே வரும் பொது தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்னும் நிலைப்பாட்டை அம்னோ தலைமையிலான தேசிய முன்னணி மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அம்னோவுக்குள்ளேயே நாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றோம். சில தலைவர்கள் நீதிமன்ற பிரச்சனைகளை எதிர்நோக்கி உள்ளனர். சிலர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நமது வலிமை எங்கே? நம்மவர்கள் காபி கடைக்கு செல்லக்கூட பயப்படுகிறார்கள். காபி கடைக்கு சென்றாலும் மற்றவர்கள் கேலி செய்யும் நிலை உள்ளது என குவா மூசாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் அம்னோ முன்னாள் தேசிய உதவி தலைவருமான தெங்கு ரசாலி தெரிவித்தார். முன்பு இருந்ததை போன்ற வலிமை இப்போது நம்மிடம் இல்லை. ஆகவே நாம் மற்றவர்களுடன் ஒத்துழைக்கத்தான் வேண்டும். முன்பு தேசிய முன்னணியில் நமக்கு நிறைய சகாக்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது பலர் விலகிவிட்டார்கள். ஆகவே அம்னோ தனது வலிமையை இழந்துவிட்டது. நம்மோடு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வலிமையாக இல்லை என்று அவர் கூறியதாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டது. மக்களை சந்திக்கும் அளவுக்கு தேசிய முன்னணியிடம் போதுமான வலிமை இப்போது இல்லை. ஆகவே வரும் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி தனித்து களம் காண முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பதினைந்தாவது பொது தேர்தல் பற்றி விவாதிக்க அம்னோ மூத்த தலைவர்கள் ஐவர் சந்திப்பு. அம்னோவின் மூத்த தலைவர்கள் ஐவர் இன்று சந்திப்பு நடத்தி இருக்கின்றனர். 15வது பொது தேர்தல் குறித்து அவர்கள் மிக முக்கியமாக விவாதித்ததாக தெரிய வருகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் இந்த சந்திப்பு தொடங்கியது என அம்னோ தேசிய உதவி தலைவர் டத்தோஸ்ரீ காலிட் நோடின் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டார். அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமட் ஜாகித் அமிடி, தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமட் அசான், அம்னோ தேசிய உதவி தலைவர்களான டத்தோஸ்ரீ காலிட், டத்தோஸ்ரீ மாட்ஜிர் காலிட், டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் ஆகியோரும் இந்த சந்திப்பில் இடம்பெற்ற புகைப்படமும் அதில் இணைக்கப்பட்டிருந்தது. வரும் 15வது பொது தேர்தலில் அடுத்த ஆண்டு செப்டம்பருக்குள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் 15வது பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்திவிட வேண்டும் என அம்னோ தலைவர்கள் சிலர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சில மாநில தேர்தல்களில் தேசிய முன்னணி மகத்தான வெற்றி பெற்றதை அடுத்து பொது தேர்தலையும் விரைந்து நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களை பாதிக்கும் இரண்டு பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். பொருட்களின் விலை உயர்வு, ரிங்கிட் நாணய மதிப்பு வீழ்ச்சி ஆகியவற்றை விவாதிப்பதற்கு
நாடாளுமன்றம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இந்த பிரச்சனைகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை எப்படி குறைப்பது என்பது பற்றியும் விவாதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அக்டோபர் 3 திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடும் போது இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்திருப்பதாக கஅடிலான் தேசிய தலைவருமான அன்வார் கூறினார். இந்த பிரச்சனைகளை துரிதமாக விவாதிக்க வேண்டும், ஏனெனில் பொருட்களின் விலை உயர்வும் ரிங்கிட் நாணய மதிப்பு வீழ்ச்சியும் மக்களை பாதிக்க செய்யும். குறுகிய கால அடிப்படையிலோ நீண்ட கால அடிப்படையிலோ இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். ஆகவே நாடாளுமன்ற சபாநாயகர் இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புத்தகத்தில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள். டோமி தோமஸ் மீது விசாரணை. நிந்தனை குற்றச்சாட்டு உட்பட அரசாங்கத்தின் ரகசியத்தையும் தகவல்களையும் அம்பலப்படுத்தியது தொடர்பாக சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டோமி தோமஸ் மீது விசாரணை நடத்தப்படும். 1972 ரகசிய காப்பு சட்டம் பிரிவு 8, 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 23, 1948 நிந்தனை சட்டம் பிரிவு 4, குற்றவியல் சட்டம் பிரிவு 124 ஆகியவற்றின் கீழ் தோமஸ் மீது விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் இன்று தெரிவித்தார். பொய் தகவல்களையும் அவர் வெளியிட்டது தொடர்பில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். டோமி தோமஸ் எழுதிய மை ஸ்டோரி என்னும் நூலில் 4 முக்கிய விவகாரங்கள் இருப்பதாக அவர் மீது விசாரணை நடத்திய சிறப்பு பணிக்குழு முடிவு செய்திருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.